மாத்தியோசிச்சிங்க பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் பட்டி வீரன் பட்டியை சார்ந்த விவசாயி ஜே சேகர் பெரும்பாரை அருகில் உள்ள தடியன் குடுசை கொடைக்கானல் செல்லும் சாலையில் சுமார் ஆயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள பழனி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் சந்திக்கின்ற மிதவெப்ப பகுதியில் காப்பி ஆரஞ்சு மற்றும் ஏலக்காய் ஆகியவற்றினை சாகுபடி செய்வதோடு இயற்கை முறையில் விவசாயத்தை நவீன தொழில்நுட்பங்களுடன் மேற்கொண்டு வருகிறார் இவருக்கு உறுதுணையாக தடியன்குடிசை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையமும் இருந்து வருகிறது பொறியியல் துறையில் மெக்கானிக்கல் துறையில் பட்டதாரியான இவர் எவ்வாறு வேளாண் துறையில் ஆர்வம் கொண்டார் என்று கேட்டபோது எனது பெயர் அருண் நான் எனது குடும்பத்தில் மூணாம் தலைமுறையாக முழு நேரத்தில் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறேன் நான் முழு நேரம் விவசாயத்தில் இறங்குறதுக்கு இந்த ஏலக்காய் நான் ஆரம்பித்தது தான் முதல் காரணம் இதில் இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்னை ஃபு ஃபுல்லாக வந்து விவசாயத்துக்கு இறங்கிடுச்சு இப்போ ஏலக்காய்னு பார்த்திங்கனாக்கா ஏலக்காய் வந்து ஆயிரத்தி இரநூறு மீட்டர் கடல் மட்ட உயரத்திற்கு மேலே வந்து வரக்கூடிய ஒரு பயிர் மழையளவு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு மில்லி மீட்டர் முதல் நாலாயிரம் மில்லி மீட்டர் வரை மழை இருக்க வேண்டும் சீதோஷ்ண நிலை பத்து முதல் முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வேண்டும் இதற்கு வந்து நல்ல வடிகால் வசதி இருக்கக்கூடிய நிலமாக வேணும் சார் தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது அதே நேரம் காஞ்ச பூமியாகவும் இருக்கக்கூடாது சதுப்பு நிலமாகவும் இருக்கக்கூடாது வறண்ட பூமியாகவும் இருக்கக்கூடாது ஏலக்காய் பார்த்திங்கன்னா நாற்று நடவு முறையிலையும் கொண்டு வரலாம் நர்சரியில் வந்து அரிசியை எடுத்து வளர்த்து நாற்றுக்களை கொண்டு வந்து போடுறதாகவும் கொண்டு வரலாம் விதையில்லா இனப்பெருக்க முறை வெஜிடேட்டிவ் ப்ரப்பகேஷன் முறையில் ஏன்னா இது கிழங்கு வகையை சேர்ந்தது ரைசோமை எடுத்து பிளான் பண்ணியும் கொண்டு வரலாம் குழி எடுப்பது வந்து மூணு அடி நீளம் மூணு அடி அகலம் ரெண்டு அடி ஆழத்துக்கு குழி எடுக்கிறோம் குழி எடுத்த பின் அதில் எடுத்த மண் மேல் மண்ணை தள்ளும்போது கூடுமானவரை இயற்கை உரங்களான ஆட்டேறு மாட்டேரு கோழியேறு ட்ரைகடோமா சூடோமோனஸ் இவைகளை மிக்ஸ் பண்ணி போட்டால் மிகவும் சிறந்த முறையில் அது வேறுபடுத்தி வரும் முடியாத அளவும் மண்ணை தள்ளி குழியை மூடி தட்டைகளை வந்து நட வேண்டும் தட்டைகளை நட்டதுக்கப்புறம் நல்லா அந்த இடத்துல மிதி கொடுத்து அதுக்கு சப்போட்டாக வந்து ஒரு குச்சியை வந்து நம்ம நடணும் சார் ஏலக்காய் நடவுக்கு சிறந்த மாதங்கள்னு பார்த்திங்கன்னா சம்மர்ஷவர் கோடை மலை என்று நம்ம சொல்லக்கூடிய மே ஜூன் பருவங்கள் சிறந்ததாகும் ஏலக்காய் நடும்பொழுது மேகமூட்டத்துடன் சாரல் பெய்து கொண்டிருந்தால் நன்கு வேர் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி டயத்தில் நம்ம பிளான்ட்டிங் பண்ணுறோம் பிளான்ட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் அப்புறம் நல்லா பராமரிப்பு செஞ்சோம்னா ஒரு வருஷத்தில் இருபது முதல் முப்பது தட்டைகள் தூர சுற்றி கட்டும் ஒன்றரை வருஷத்துலேருந்து ரெண்டு வருஷத்துக்குள்ளே மகசூல் கொடுக்க ஆரம்பிக்கும் இது வந்து ஏலக்காய் நடவுக்குரிய வழிமுறைகள் நிழல் மேலாண்மைன்னு பார்த்தீங்கன்னா அறுபது சதவீதம் நிழல் இருக்கணும் ஏலக்காட்டுக்குள்ளே கருணா பலா சந்தனவேம்பு முருங்கை போன்ற மரங்களை வந்து ஏலக்காட்டுக்கு நிழலுக்கு நம்ம பயன்படுத்தலாம் கூடுமான வர சருகு கீழே உழுகாத அதாவது இலைகள் காய்ந்து கீழே உழுகாத மரங்களாகவும் சின்ன இலைகள் இருக்கக்கூடிய மரங்களாகவும் நம்ம பயன்படுத்தினோம்னா வாட்டர் காம்படிஷன் இருக்காது இப்போது இங்கே நம்ம வந்து ஃப்ளட் இரிகேஷன் என்று சொல்லக்கூடிய முறையில் தொட்டியில் நீர்த்தேக்க தொட்டியில் தண்ணியை பம்ப் செய்து ஏற்றி அங்கே இருந்து திறந்து விடுகிறோம் அந்த தண்ணியானது குழாய்கள் மூலம் இர ரெண்டு லைனாக பிரிஞ்சு நீர் பாய்ச்சிரும் ஒரு லைனுக்கு ரெண்டு பேர் நீர் பாய்ச்சுறாங்க இப்போ ஃப்ளட் இரிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு தூருக்கு வந்து இருபது லிட்டர்லேருந்து முப்பது லிட்டர் நீர் வாரம் ஒரு முறை பாய்ச்ச வேண்டும் இதே இது ட்ரிப் இரிகேஷன் நீங்கள் பண்ணிங்கனாக்க ஒரு தூருக்கு வந்து நாலு முதல் ஆறு லிட்டர் தினமும் பாய்ச்ச வேண்டும் மழை அதிகம் பெய்யும் நேரங்களில் கிழங்கல்கள் வராமல் பார்க்க வேண்டும் அது மிகவும் முக்கியமான ஒரு வேலை மழை பெய்யும் நேரங்களில் டூ பர்சன்டேஜ் காப்பர் ஆக்சிக்ளோரைட் சிஓசி என்பதை பேரலில் இரநூறு லிட்டர் நீர்களில் கரந இரநூறு லிட்டர் நீர் கரைசலில் ஒரு தூருக்கு தூரின் அளவுக்கு ஏற்ற மாதிரி நாற்பது தட்டை இருக்கிறதா நூறு தட்டை இருக்கிறதா என்பதை பார்த்து ரெண்டு லிட்டர் மூணு லிட்டர் என்ற விதத்தில் தெளிகிறோம் ஏலக்காய் அக்டோபர் மாதம் அறுவடை ஆரம்பிக்கும் அக்டோபர் ஆரம்பிக்கும் அறுவடையானது இரண்டு ரவுண்டோ மூணு ரவுண்டோ நாலு ரவுண்டோ மகசூல் எவ்வளவு இருக்குது இயற்கை சூழல் எவ்வளவு ஒத்துழைத்து எவ்வளவு மகசூல் இருக்கிறது என்பதை பொறுத்து மாறுபடுகிறது இருபத்தி ஐந்து நாட்கள் முதல் முப்பது நாட்கள் வரை இடைவெளி கொடுத்து ஒரு ரவுண்ட் மகசூல் எடுப்பிலிருந்து அடுத்த ரவுண்டுக்கு செல்லலாம் இன்று காய் எடுத்து முடித்தால் அடுத்த ஒரு முப்பதாவது நாள் அடுத்த ரவுண்ட் காய் எடுக்க ஆரம்பிக்கலாம் காய் எடுக்கும்போது ஒரு பழம் மற்றும் ஒரு கொடுங்காய் அந்த சரத்தில் வந்து எடுக்க வேண்டும் இவ்வாறு எடுக்க இவ்வாறு நம்ம அறுவடை செய்து அன்றாடும் நம் சேகரிக்கும் ஏலக்காய்களை பதினெட்டு மணி நேரத்திலிருந்து இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் உளரவி வைக்க வேண்டும் இப்போது சந்தைப்படுத்துதில்லை தனியாக வந்து நாங்கள் சந்தைப்படுத்தினப்போ என்ன ஆச்சு அப்படின்னா அவங்கவுங்க தோட்டத்தில் ஒரு அஞ்சு கிலோவோ பத்து கிலோவோ என்ன விளையுதோ அதை கொண்டு வந்து சேர்க்குறோம் எல்லாம் சேர்க்குறப்ப அளவானது ஒரு ஐம்பது கிலோ நூறு கிலோன்னு பெரிய குவான்டிட்டி வர்றப்ப அதில் வந்து ஒருவர் பொறுப்பெடுத்து அந்த பொருளை சந்தைக்கு எடுத்து போகிறார் அவர் போய் அங்கே ஏலத்தில் ஊட்டுறப்ப எல்லாரோட பொருளுக்கும் இங்கே வியாபாரியம் நானூற்றம்பது ரூபா ஐநூறுரூவா கொடுக்குறது அங்கே போகிறப்ப எழுநூறுரூவா எழுநூற்றம்பது ரூபா ஒரு கிலோவுக்கு கிடைக்கிறது எங்களுக்கு நேரமும் மிச்சமாகிடுது ஒரு ஒரு ஒருவர் பங்கிட்டு இந்த வேலையை பார்க்கறதுனால பொருளுக்கு நல்ல விலையும் கிடைக்கிறது மன நிறைவு ஏற்படுகிறது இவ்வாறு ஏலக்காயை இப்போ போன வருஷத்துலேருந்து இந்த முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம் உணவு உற்பத்தியில் இந்தியா முதலிடம் வகிக்கிறது இதை தக்க வைத்துக் கொள்வதற்காக விவசாயத்தில் பல்வேறு மாற்றங்கள் அவசியமாகிறது உணவு உற்பத்தி மற்றும் உணவு பதப்படுத்துதலில் வியாபார ரீதியாக பல்வேறு சவால்கள் எதிர்கொள்ளப்படுகின்றன இச்சவால்களை எதிர்கொள்ளும் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான் கொடுவள்ளி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி இக்கல்லூரியின் சிறப்பம்சங்கள் வேளாண் விரிவாக்கத்துறைகள் ஆராய்ச்சி தொழில்நுட்பங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு போன்ற பல்வேறு தகவல்களை நமக்கு தர வருகிறார் கொடுவள்ளி உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் டாக்டர் டி சிவகுமார் அவர்கள் உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரி தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் ஒரு அங்கமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது இந்த பால் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் முக்கியமான நோக்கம் என்னவென்றால் இளங்கலை பட்டப்படிப்பு முதுகலை பட்டப்படிப்பு உணவு மற்றும் அதில் தாழ்ந்த தொழில்நுட்ப பயிற்சிகள் தமிழகம் எங்கும் மாணவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் பயனடைய செய்ய வேண்டும் என்ற முழுமையான நோக்கத்தோடு தமிழக அரசாங்கத்தால் தொடங்கப்பட்டு இன்று வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு புள்ளி ஒன்று நாலு ஏக்கர் பரப்பளவில் தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியானது ரெண்டாயிரத்தி ஆறு ஏழாம் ஆண்டு அளவில் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பை உணவு பதப்படுத்துதலில் தொடங்கியது ஏறத்தாழ ஒரு இரண்டு வருடமாக மாணவர்கள் சேர்க்கப்பட்டு இரண்டு பேட்ச் என்று சொல்வார்கள் அதாவது நான்கு நான்கு ஆண்டுகள் அந்த இளங்கலை பட்டப்படிப்பை அவர்கள் முடித்துவிட்டு வெளியிலே வந்து அவர்கள் மிகவும் வெற்றிகரமாக பல்வேறு உணவு பதப்படுத்துதல் தொழிற்சாலைகளில் வேலை கிடைத்து அமர்ந்த பிறகு ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றாம் ஆண்டு ஒரு முதுகலை பட்டப்படிப்பானது இந்த உணவு தொழில் நுட்ப பதப்படுத்த தொடங்கப்பட்டது இளங்கலை பட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் இருபது மாணவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் சேர்க்கப்படுகிறார்கள் முதுகலை பட்டப்படிப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் ஐந்து மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இந்த இளங்கலை பட்டப்படிப்பு தொடங்கப்பட்டு நல்ல வெற்றிகரமாக நடத்தப்பட்ட ஒரு காரணத்தால் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினொன்றாம் ஆண்டில் இந்திய அளவிலேயே முதன்முறையாகத்தான் ஒரு இளங்கலை பட்டப்படிப்பை கோடியின தொழில்நுட்ப மேலாண்மை அறிவலை அடிப்படையாக கொண்டு தொடங்கப்பட்டு அதிலும் இருபது மாணவர்கள் சேர்க்கப்படுகிறார்கள் கடந்த ரெண்டு ஆண்டு காலமாக ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு பன்னெண்டு பதிமூணு ரெண்டு ரெண்டு ஆண்டு காலமாக இருபது மாணவர்கள் ஒவ்வொரு வருடமும் இந்த பட்டப்படிப்பில் இப்பொழுது சேர்ந்து வெற்றிகரமாக படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இவ்வாறாக இந்த கல்லூரி தற்பொழுது மூன்று வகையான எஜுகேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு கல்வியை கொடுத்து வருகின்றது இந்த கல்லூரி தொடங்கப்பட்டு எனக்கு தாழ ஒரு தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த கல்லூரியானது இருபத்தி ஓரு இடங்களை முடித்துவிட்டது கடந்த வருடம் இந்த பால் வளம் மற்றும் உணவு காய்கறி பழங்கள் தொழில்நுட்பத்தில் உள்ள ஒரு வேலை வாய்ப்பை கருத்தில் கொண்டு தமிழக அரசாங்கம் மாநில அளவிலான ஒரு ஒரு தொழில்நுட்ப நிலையம் அதாவது ஸ்டேட் லெவல் ஃபுட் ப்ராசிங் சென்டர் என்று சொல்லக்கூடிய மாநில அளவிலான ஒரு தொழில்நுட்ப நிலையத்தை இந்த கல்லூரியிலேயே ரெண்டு கோடி சுமார் ரெண்டு கோடி திட்ட அளவில் தொடங்கப்பட்டு தற்பொழுது அது நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றது இந்த உணவு தொழிற்படுத்த மையத்தின் மூலமாக தொழிற்பயிற்சி திட்டம் என்ற ஒரு மாத கால தொழில் முனைவதற்கான தொழிற்பயிற்சிகள் பல்வேறு தரப்புகளில் நடைபெற்றுப்பட்டு வருகிறது பால் மற்றும் பால் பதனிடும் தொழிற்பயிற்சி வேளாண் பொருட்கள் மற்றும் அதனை பயன்படுத்தும் தொழிற்பயிற்சி மீன் மற்றும் மீன்களை பதனிடும் பயிற்சி மேலும் இறைச்சிப் பொருட்கள் பதப்படுத்துதல் பயிற்சி போன்றவை உணவு மற்றும் பால்வள தொழில்நுட்ப கல்லூரியில் வழங்கப்பட்டு வருகின்றன தமிழ்நாட்டின் வெவ்வேறு மாவட்டங்களிலிருந்து இந்த பயிற்சிக்கென விவசாயிகள் வேலையில்லா பட்டதாரிகள் ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் என்று சொல்வார்கள் அதாவது பத்தாவது முடித்த மாணவர்கள் பனிரெண்டாவது முடித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட ஒரு படிப்பதற்கும் எழுவதற்கும் ஒரு நாலேஜ் ஒரு அடிப்படை அறிவு இருந்தால் இந்த ஒரு மாத கால தொழிற்பயிற்சி அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது இந்த நாலு பயிற்சிகளையுமே சுய வேலைவாய்ப்பு திட்டம் அல்லது ஸ்கில் டெவலப்மெண்ட் என்று சொல்வார்கள் அதாவது ஒரு திறன் மேம்பாட்டு பயிற்சி ஆகும் ஒரு மனிதன் ஒரு திறன் மேம்பாட்டை வளர்த்துக்கொண்டால் அவன் வேறு ஒரு ஃபேக்ட்ரி அதாவது ஒரு ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரியிலேயோ ஒரு பால் பழ இல்லை ஒரு காய்கறி பழங்கள் எந்த ஒரு தொழில்நுட்ப நிலையத்திலோ அல்லது ஒரு ஃபேக்ட்ரியிலேயோ வேலை செய்வதற்கு அவனுக்கு ஒரு ஆதாரம் கிடைத்துவிடும் அது மட்டுமல்லாமல் சுயமாக அவன் தொழில் தொடங்குவதற்கும் இந்த நான்கு வகையான பயிற்சியானது மிகவும் உபயோகமானதாக இருக்கும் இந்த ஒரு மாத கால பயிற்சியின் போது நாங்கள் அவர்களுக்கு இலவசமாக அந்த பயிற்சியை கொடுத்து தங்குமிடமும் இலவசமாக கொடுத்து மதியம் ஒரு வேளை உணவும் இலவசமாக கொடுக்கின்றோம் இந்த விவசாயிகள் அல்லது வேலையில்லா இல்லாப்பட்டாதாரர்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் அவர்கள் எப்பொழுதெல்லாம் எங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் அதாவது விளம்பரத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் இந்த தொழில்நுட்பக் கல்லூரியின் முதல்வரையோ அல்லது அதற்கு சம்பந்தமான பேராசிரியோ தொடர்பு கொண்டு அவருடைய பெயரை பதிவு செய்து கொண்டால் ஏறத்தாழ ஒவ்வொரு பயிற்சிகளும் நாங்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு முப்பது பேர்களை கொண்டு இந்த பயிற்சியை நடத்தி கொண்டு வருகின்றோம் அதனால் என்னுடைய வேண்டுகோள் எல்லாம் தமிழ்நாட்டு விவசாய பெருமக்களும் வேலையில்லா பட்டதாரிகளும் மற்றும் ஸ்கூல் டிராப் அவுட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாணவர்களும் இந்த வகையான விளம்பரத்தை பார்த்து அதில் முழு முதல் பயனடைய வேண்டும் என்பது நான் தமிழக விவசாயிகளையும் வேலையில்லா பட்டதாரிகளையும் மற்றும் பத்தாவது பனிரெண்டாவது வகுப்பு முடித்த மாணவர்கள் முடிக்காத மாணவர்கள் அனைவரையும் இது சம்பந்தப்பட்ட பயிற்சியை பற்றி விளம்பரங்கள் வரும்பொழுது அவர்கள் இந்த பால் பல முதல்வரையோ அல்லது சம்பந்தப்பட்ட பேராசிரியோ தொடர்பு கொண்டு அவருடைய பெயர் முகவரி மற்றும் தகுதி மற்றும் இருப்பிடம் மற்றவற்றை கொண்டு ரிஜிஸ்டர் செய்து கொண்டு அவர்கள் இந்த பயிற்சியில் சேர்ந்து முடுமுதர் பயன் அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்களும் ஆலோசனைகளும் வரவேற்கப்படுகின்றன எங்களுடைய மின் அஞ்சல் முகவரி டிடி அக்ரி ஜீரோ ஃபைவ் சென்னை அட் ஜிமெயில் டாட் காம் மீண்டும் அடுத்த பொன்விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்